ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எழுப்புதலை குறித்து பேசிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் நிச்சயம் எழுப்புதலை தருவார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. எழுப்புதல் வர வேண்டுமானால், அல்லாவிட்டால் ஜெபத்திலே வெற்றியை காண வேண்டுமானால், அல்லாவிட்டால் நாம் வாழும் நம்முடைய தமிழ் மாநிலத்திலே இந்த நாட்களில் ஒரு நல்ல விடுதலை பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனோடு நேரடி சந்திப்புகள் நமக்கு தேவை. நேரடி சந்திப்புகள் வெற்றியை கொண்டு வரும், எழுப்புதலை கொண்டு வரும். ஜெபம், சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, பாரமில்லாமல் ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. ஆனால் நாம் செய்கிற ஜெபங்கள் வெற்றியை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக, எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக அமைய வேண்டும். அதற்குரிய நேரடி சந்திப்புகள் நமக்கு தேவை. சிலர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை விடாமல் ஆராதித்து வந்தால் ஒரு வெற்றி, ஒரு ஜெயம், அல்லாவிட்டால் நம்முடைய ஜெபங்கள் வல்லமையாய் கேட்கப்படும், ஆராதனை மிகவும் முக்கியம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், உபவாசித்து விடாமல் ஜெபம் பண்ணினால் ஒரு எழுப்புதல், ஒரு வெற்றியை காண்போம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், உன் பணத்தையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் நீ தியாகம் பண்ணி தியாகத்தோடு நீ வாழ்ந்தால் நீ வெற்றியை அடையலாம், நீ எழுப்புதலை பெறலாம் என்று சொல்லுகிற அனுபவங்களை பார்க்கிறான். இவைகள் எல்லாம் இருந்தாலும் தேவனோடு கூட இருக்கிற நேரடி சந்திப்புகள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும், ஒரு வெற்றியை கொண்டு வரும். ஜெபத்தில் நேரடியாய் தேவனை சந்தித்தவர்கள், ஜெபித்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை ஊக்கமாய் தேடி வெற்றியை காண ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? யோசுவாவின் புஸ்தகம் 5:13-15 நாம் வாசிப்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். யோசுவா எரிகோவை பிடிக்க வேண்டும். எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும், ஜனங்களை வெற்றிக்குள்ளே நடத்தி செல்லணும், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், மோசேக்கு எதிர்த்து நின்ற ஜனங்கள், இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது அவன் வாழ்க்கையில் வெற்றியை காணணும். அந்த வெற்றியை காண்பதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சேனையின் அதிபதி பட்டயத்தோடு கூட நிற்கிறதை கண்டு அந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. கேட்கிறான், நீர் யாரை சேர்ந்தவன், எங்களை சேர்ந்தவரோ, அல்லாவிட்டால் எங்கள் எதிரிகளை சேர்ந்தவரோ, நான் சேனையின் அதிபதியாய் உன்னை சந்திக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு, என் ஆண்டவனே என்று சொல்லுகிறார். பார்க்கும்போது மெய்யாகவே தேவனுடைய சந்திப்பு, தேவனுடைய
தொழுகை பணிந்து ஆராதிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஆண்டவரே என்று சொல்லி, எஜமானனே நீர் என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர், அதுதான் தேவை. இன்றைக்கு வெற்றியை காணணுமா, ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன நீர் செய்யணும், என்ன நீர் செய்யணும், நான் என்ன செய்ய நீர் சொல்லுவதை கேட்கணும் அப்பா. ஓ, தேசத் தலைவர்கள் தேவனை நோக்கி கேட்டால் எவ்வளவு வெற்றி வரும். ராஜாக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால், அதிகாரிகள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் எவ்வளவு மாற்றம் வரும். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய மூன்று கூட்டத்தினர் வந்தபோது அவன் தேவாலயத்துக்கு ஓடி என்ன செய்யணும் என்று அவன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணின போது அவன் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ வெற்றியை காண என்ன செய்யணும், இந்த யுத்தம் என்னுடையது உன்னுடையது அல்ல, நீ பாடகர் குழுவை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீ பாடினால் போதும், எதிரிகள் தானாய் விழுவார்கள். ஓ ஆண்டவர், நமக்கு சொல்லும் காரியங்கள் நம்மால் சில நேரம் புரிந்து கொள்ள முடியாது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இது ஒரு பரிசுத்தமான ஒரு இடம், உன் பாதரட்சியை கலற்றி போடு, பரிசுத்தம். சேனையின் அதிபதி பட்டயம் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் பட்டயத்தோடு தான் சேனையின் அதிபதி வர வேண்டியிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே துவக்கும் காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே பட்டயத்தை வைத்து கொண்டு வெட்டி கொண்டே போகும்போது முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற மக்கள் மேலே முத்திரை போட்டு அவர்களை வெட்டாதபடி பட்டயம் வெட்டி கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோமே. இந்த நாட்களில் ஆண்டவர் தேசத்தை பாதுகாக்க, குடும்பங்களை பாதுகாக்க, சபையை பாதுகாக்க, கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை அடைய, சபைகள் திறக்கப்பட, தேசத்தில் ஆவியின் மழை ஊற்றப்பட, தேவனை பணிந்து கொண்டு ஆண்டவரே என்று அவரை அழைத்து, அசுத்தமான உன் பாதரட்சைகளை உலகத்தோடு ஒட்டி இருக்கிற அதை கலற்றி போட்டு பரிசுத்தம் வாழ்க்கையில் இருக்குமானால் வாழ்க்கையில் வெற்றி, ஜெபத்தில் வெற்றி, எழுப்புதலை காண முடியும், நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சந்திப்புக்கு பிறகு யோசுவாவின் வாழ்க்கை மாறிற்று. இந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு. யோசுவா 10:12-13 வாசிக்கும் போது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ, கிபியோன் மேலும் சந்திரனே நீ, ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பாருங்கள், அந்த பயங்கரமான சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் வரைக்கும் சூரியன் அவனுடைய சொல்லை கேட்கிறது, சந்திரன் அவனுடைய சொல்லை கேட்கிறது. இயற்கையின் மேல் ஒரு அதிகாரம். தேவ சந்திப்பு வரும்போது தேவன் பல அதிகாரங்களை நமக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, தேவனே, தேவனுடைய ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உடைய சந்திப்பு இந்த நாட்களில் வந்து மாற்றத்தை உண்டாக்கி உம்முடைய அதிகாரம் செயல்படட்டும். தேவனுடைய ஊழியர்கள் கையில் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் வெற்றியையும் தர அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசுவாவுக்கு எதிர்த்து யுத்தம் பண்ண 5 ராஜாக்கள் கூடி யுத்தத்துக்கு வரும்போது, யோசுவா யுத்தம் செய்வதற்கு அவன் போகும்போது
யோசுவா 10:11 வாசிங்க. ஆண்டவர் அவனுக்கு எப்படி உதவி செய்கிறார். இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த ஜனங்களெல்லாம் ஓடிப்போயில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கத்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். தேவன் யுத்தம் பண்ணி அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் எவ்வளவாய் ஒரு தேவனுடைய சந்திப்பு. பிற்காலங்களில் யோசுவாவின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார். 5 ராஜாக்களையும் பிடித்து குகைகளுக்குள்ளே வைத்தது மாத்திரமல்ல, அத்தனை கூட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன போது மேலே இருந்து பெரிய பெரிய கற்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேலே விழுந்து அவர்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, எதையும் அவர் செய்ய வல்லமையுடையவர். அவர் பண்டகசாலையில் காற்றுகளை வைத்திருக்கிறார், பண்டகசாலையில் கற்களை வைத்திருக்கிறார், குளவிகளை வைத்திருக்கிறார். எதை அனுப்பணுமோ அனுப்ப அவரால் முடியும். தேவனுடைய வல்லமையின் கரம் இந்த நாட்களில் இறங்கி வரட்டும். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து இந்த கடைசி நேரங்களில் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வருகை சமயமாக இருக்கிறது. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வாராக. மோசே ஆண்டவரை சந்திக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருக்கிறான். நல்ல ராஜ அரண்மனையில் வாழ்ந்தவன், மனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற சூழ்நிலை. எகிப்தின் சாஸ்திரங்களையெல்லாம் கற்று தேறினவன் இப்பொழுது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து தேவ பர்வதம் மட்டும் வரும்போது ஒரு முச்செடியில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கிறார். யாத்திரா 3:2 வாசிக்கும்போது, முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. முச்செடி எரிகிறது, வெந்து போகவில்லை. அதன் நடுவிலிருந்து தேவன் ஒரு சந்திப்பை மோசேக்கு கொடுக்கிறார். மோசே சிறு வயதிலிருந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்தவன், தான் யார் என்பதை அவன் அறிந்தவன். எகிப்திலே போய் அவன் எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற பின்பு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தன் ஜனங்களை விடுதலையாக்கணும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் சுய சக்தியினாலே அதை செய்வதற்கு, மனுஷ பலத்தினால், தன்னுடைய படிப்பினால், தனக்கு இருக்கிற எல்லா விதத்தினாலும் அதை செய்ய அவன் நினைத்த போது அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஓட வேண்டிய நிலை வந்தது. சுய பலத்தாலும் சுய சக்தியினாலும் உலகத்தினுடைய படிப்பினாலும் பட்டங்களினாலும் பதவியினாலும் ஒன்றையும் செய்ய முடியாது. வெற்றி வேணுமா? அற்புதம் வேணுமா? ஒரு எழுப்புதல் வேணுமா? நம்முடைய மாநிலம் மாற்றப்படணும், தேசம் மாற்றப்படணும், சபைகள் மாற்றப்படணும், ஊழியங்கள் மாற்றப்படணும், குடும்பங்கள் மாற்றப்படணும். தரிசனம், ஆண்டவரை சந்திக்கிற சந்திப்புகள், இந்த சந்திப்பு தான் மோசேக்கு தைரியத்தை கொடுத்தது. வாக்கிலே வல்லவனாய் இருந்தவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். முடியாது என்கிற நிலையில் இருக்கிறான். அந்த நிலையில் வரும்போது தான் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். சந்தித்து பார்வோனிடத்தில் தைரியத்தோடு கூட போய் பேச ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆண்டவர் அவனை கொண்டு 10 வாதைகளை உண்டாக்குகிறார். இந்த வாதைகளெல்லாம் நடக்குது. மந்திரவாதிகளும் அதை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் மோசேயினுடைய கையில் உள்ள கோலோ எல்லாவற்றையும் விழுங்கிற்று. அதிகாரம்
ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். அந்த சந்திப்பு தான் ரொம்ப முக்கியம். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கைவேற்றி வாழ்க்கையெல்லாம் தோல்வி, ஊழியத்தில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, போட்ட திட்டங்களில் தோல்வி, ஆனால் உன்னை ஆண்டவர் சந்தித்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க, உன் தோல்வியை வெற்றியாய் முடிக்க ஆண்டவர் சமூகத்தில் நீ வா. அவர் கொடுக்கிற தரிசனம், எகிப்திலே உள்ள மக்களுக்கு இருள், இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம். எப்படி இதை செய்ய முடியும்? ஆண்டவருடைய சந்திப்பு வாழ்க்கையில் இருந்தால் அதை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இயற்கையின் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருடைய ஒரு வல்லமை நாட்களில் நம்மை சந்திக்கிறதற்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இந்த மோசேயை பயன்படுத்தினார். உங்கள் வட்டாரத்தில் எவ்வளவோ ஜோமணி பார்த்து ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது. உங்கள் வட்டாரத்தையே விடுதலையாக்குவார். ஒரு இன ஜன மக்களையே மாற்றி அமைப்பார். உன் சொந்தக்காரில் இதுவரைக்கும் ஒருத்தனும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீ ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு வெற்றியை தர ஒரு ஜெபத்தை கேட்ட கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார். ஆச்சரியமாய் ஆண்டவர் விடுதலையாக்கி வெற்றியை தருகிற தெய்வத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு சவுல் அவன் திறமையினால் சபைகளை அழித்து கிறிஸ்தவர்களை அழித்து வந்தவன். தமஸ்கு ரோட்டில் அவன் போய்கொண்டிருக்கும்போது துணிந்து அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு போகும்போது ஒரு சூரிய ஒளி அவன் மேலே அடித்து தேவன் அவனை சந்தித்த விதத்தை பார்க்குறோம். அவன் தேவனை சந்தித்த போது அவனால் நிற்க முடியலை. அவன் பார்வை இழந்தான். உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த ரெண்டு கேள்வியை கேட்ட ஆண்டவருடைய சந்திப்பில், நீ போகிற இடத்துல உனக்கு சொல்லப்படும் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் உன்னை பற்றி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ மாறாக ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை சந்தித்து ஒரு சவுலை பவுலாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சபைகளுக்கு நிருபங்களை எழுதி சபையை எப்படி நடத்தணும், எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள், எப்படி சபைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரே, அந்த சந்திப்பு தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறது ஏராளம் இருக்குது. ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்துட்டு போகிறதுக்கல்ல, தேவனுடைய சந்திப்பு ஒரு ஜெபம் உன் வாழ்க்கையில் தேவை. மாற்றமுள்ள ஒரு ஜெபம். கர்த்தர் ஒரு எழுப்புதலை தர போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஏசாயா 6:1-3 வரைக்கும் வாசிக்கும்போது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்து மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததை கண்டான். தேவனுடைய ஆராதனையை கண்டான். ஐயோ, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அலறினான். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை கண்டான். உன் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? ஜெபத்தில் விடுதலை வேணுமா? பதில் வரணுமா? உசியா ராஜா மரணம் அடையணும். உசியா ராஜானா அவன் தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு ஆள் இருப்பான். அவனையே நம்பி நீ வாழ்வா. அவன் சொந்தக்காரனாக இருக்கலாம். ஏசாயாவுக்கு சொந்தக்காரன் உசியா ராஜா.
அதனால் அவன் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தான். உசியா ராஜா போன பிறகு அவனுடைய பார்வை மேல் நோக்கி பார்த்தது. உன் தேவைகள் சந்திக்க மனுஷனை நோக்கி பார்த்து கொண்டிருக்காது, கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் அதிசயமான காரியங்களை அவர் செய்வார், வித்தியாசமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதனால் அவரை நோக்கி பார். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். அவன் ஆண்டவரை கண்டபோது ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவின் பிறப்பை பற்றி அழகாக எழுதுகிறான். நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் அவர் பிறப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி எழுதுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி எழுதுகிறான். சூரிய கடிகாரத்தில் அந்த கடிகாரத்தின் பாகை 10 பின்னால் போகிறதற்கு சொல்கிறான். அவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். காரணம், அவனுடைய கண்கள் ஆண்டவரை கண்டது. எத்தனையோ நெருக்கத்தின் நடுவே ஏசாயா போனாலும் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி. காரணம், ஆண்டவரை அவன் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். அசீரியா ராஜா வந்துட்டான். ராஜா பயப்படுறார், எப்படி இந்த கூட்டத்தை சமாளிக்க போகிறான், பேசுகிற பேச்சு அநியாயமான வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் ஒரு செய்தியை கேட்டு அவன் போயிடுவான், பயப்படாத. 185,000 பேர்கள் ஒரு தூதனால் அந்த அசீரியா சேனையே அழிந்தது, வெற்றி வந்தது. உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் எத்தனைதான் இருந்தாலும் தேவ சந்திப்பு தான் உன் தீர்க்க தரிசனத்தை மாற்றி அமைக்கும், உன் தரிசனங்களை மாற்றி அமைக்கும், மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தேசத்திற்கு அதிகாரிகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற காலம் இது. பயங்கரமான இந்த கொள்ளை நோயில் இருந்து மக்களை விடுதலையாக்குகிறதை நாட்களில் நீங்கள் காண முடியும். கர்த்தர் ஜபத்தை கேட்டுகிட்டே வர்றார். 50 தொடர் ஜபம், 7 ஜபம் தொடர்ந்து, டிவிகளில் மற்ற இடங்கள்லாம் ஜூம் கால்லாம் போயிட்டே இருக்குது, வட்டாரங்களில் ஜபம். இதுதான் ஆண்டவர் நியமித்த வழிகளில் நம்மை இணைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் அவன் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றி ஜீவரட்சனை செய்வதற்கு முழு உலகத்துக்கும் அந்த நாட்களில் பஞ்சத்தில் உலகத்தை காப்பாற்ற ஒரு மனிதன், தேவ தரிசனம் பெற்றவன், 12 அவனோட கூட பிறந்தவர்கள், 12 இந்த ஒருத்தன் ஆண்டவருடைய சந்திப்பையும் தரிசனத்தையும் பெற்றவன். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இருக்கலாம். கர்த்தர் உன்னை விசேஷ அழைப்பினால் அழைத்து உன்னை சந்தித்து ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பில் ஒரு வெற்றியை கொண்டு வர விரும்புகிறார். டி எல் ஆஸ்போன் அவர்கள் இந்தியாவுக்கு மிஷினரியாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலமாக வந்தார். 10 உட்கார்ந்து ஊழியம் செய்து பார்த்தார். ஒரு ஆத்மா கூட ரட்சிக்க முடியலை. ஆனால் திரும்ப போயிட்டார் அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா போனபோது ஹேட்டி ஹேமண்ட் என்ற ஒரு அம்மா, சீயிங் ஜீசஸ், இயேசுவை நீ சந்திக்கணும், ஜெபிக்கணும் என்று அவர்களுக்கு அவர் கூட்டம் வச்சிருந்த அந்த கூட்டத்தில் போய் கற்றுக்கொண்டு, தேவ சமூகத்தில் போய் அறையை பூட்டி கொண்டு தேவன் தன்னை சந்திக்கும் வரைக்கும் காத்திருந்தார். தேவ சந்திப்பு வந்தது. ஆண்டவர் உன்னை உலகமெங்கிலும் ஒரு வல்லமையுள்ள ஊழியராக ஹீலிங் மினிஸ்ட்ரியில் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அனுப்பினார். இந்தியாவுக்கு வந்தபோது 1,000,000 மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஒரு பெரிய மாற்றம் ஊழியத்தில் வந்ததை நாம் பார்க்கிறோம்.
மூணு காரியங்கள் ரொம்ப முக்கியம். டெஸ்பரேஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த விடாப்பிடியாக ஜெபிக்கணும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு இருதயம் வேணும். உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவை சாப்பிடணும். ஆண்டவர் கிருபை தருவார். கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஒரு எழுப்புதலையும் வெற்றியையும் காண ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பலத்த காரியத்தை செய்யும். தேவ ஆவியானவருடைய வல்லமை இந்த நாட்களில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், எங்களுடைய வட்டாரத்தில் ஒரு வெற்றியையும் ஒரு எழுப்புதலையும், ஆண்டவரே இந்த பயங்கரமான நோய் தொற்றுகள் மாறணும். எங்கள் அரசு அதிகாரிகளை நீ சந்திக்கணும். அதற்காக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்தரலும். தேவன் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.